ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் சங்கீதம் 32 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர், ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இன்னும் ஒரு விசை எல்லாரும் வாசிப்போம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சூழ்ந்து கொள்ளும் கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு அதிகாலை 5:30 ஆராதனையில் சூழ்ந்திருக்கிற அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை, என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த கால வேளையில் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையாயிருக்கிறது. சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆண்டவர் முழுமையாக சூழ்ந்து கொள்ளுகிறார். நம்மை ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளுவது நம்மை பாதுகாக்கவே. ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறார். நம்மை ஒரு நாள் அவர் தனியே விடுகிறதில்லை, தனிமையாய் விட்டு விடுகிற தேவன் இல்லை. காலை வேளையில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. நாம் பாதுகாப்பாய் இருப்போம், நாம் சுகமாய் இருப்போம். ஆண்டவர் நம்மை களிகூற பண்ணுவார், மகிழ்ந்திருக்க பண்ணுவார். எவைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, அவைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது சங்கீதம் 5:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5:12 வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமானை ஆசீர்வதித்து, காருண்யம் என்னும் கேடகத்தினால், காருண்யம் என்னும் கேடகத்தினால், அவனை சூழ்ந்து கொள்ளுவீர், அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பாருங்க, காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. காருண்யம் என்னும் கேடகம், கேடகம்ங்கிறதே ஷீல்டு, நம்மை பாதுகாக்கத்தான். யுத்தத்துக்கு போகிறவர்கள் அவர்கள் கொண்டு போகிற ஆயுதங்களில் ஒன்று தான் இந்த கேடகம். இந்த கேடகம் என்ன செய்கிறதா, எதிராளியினிடத்திலிருந்து வருகிற எந்த தாக்குதலாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள உதவி செய்கிறது கேடகம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காருண்யம் என்கிற கேடயத்தை ஆண்டவர் தருகிறார். காருண்யம் என்னும் கேடகம், அது நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை சுற்றிலும், நம்மை முழுமையாக, there is a shield, there is a protection, there is a covering, ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அதை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருடைய அந்த காருண்யம் இருக்கிறதே, அது நம்மை பாதுகாக்கும். நம்முடைய பலனெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்டவருடைய தயவுனால தான் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசித்தா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் வந்த இந்த பயங்கரமான கொள்ளை நோய்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் தப்பி இருக்கிறோம் என்றால் நம்முடைய பலத்தினாலெல்லாம் அல்ல, தேவ தயவுனால தான் நம்ம தப்பி இருக்கிறோம். காலை வேளையில் காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஹி கீப்ஸ் அஸ் சேஃப். யாருக்கு அதை செய்கிறாரா, நீதிமானுக்கு. அப்படின்னா நீதிமான வாழன். காலை வேளையில் முதல் காரியம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது, இசப்பா நான் நீதிமானா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காருண்யம் கேடகம் யாருக்கு கிடைக்குதுன்னா, நீதிமானா வாழுகிறவர்களுக்கு, நீதிமானா இருக்கிறவர்களுக்கு. For the righteous. ஆண்டவரே, நான் நீதிமானா வாழ்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, நீதிமானா இருந்து பாருங்க. காருண்யம் கேடகம். யோசேப்பு நீதிமானா இருந்தான். பாருங்க, நீதிமானா இருந்தான். அவனை இங்கே போட்டாலும் அவன் நீதிமானா, நீதி உள்ளவனாக தான் நடந்தான். அவனை போத்திப்பார் அரண்மனையிலேயும் நீதிமானா தான் இருந்தான். அவனை சிறைச்சாலில் போட்டால் நீதிமானா. அதனால நீதிமானா அவன் நடந்தனால அவனுக்கு ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணினார். பாருங்க, சிறைச்சாலை தலைவன் கண்கள்லையும் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஒரு காருண்யம், அந்த காருண்யம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. காலை வேளையில் நீங்கள் நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். தயவினாலே அந்த பாதுகாப்பு உண்டாக கர்த்தர் கிருபையாய் இறங்குவார்.
ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இசைக்கிய ராஜாவை பாருங்க, இசைக்கிய ராஜா சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உங்களுக்காக செய்ததெல்லாம் நினைத்து பாருங்க. நீதிமானா நடந்தான், நீதி செய்ததெல்லாம் நினைச்சு பாருங்க, நன்மை செய்ததெல்லாம் நினைச்சு பாருங்க. நடந்தது என்ன? காருண்யம் அவன் மேல வந்து இறங்கினது. அந்த காருண்யம் ஒரு கேடகமா வந்து இறங்கி 15 வருடத்தை ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். மறிக்க வேண்டியவன் பிழைத்து கொண்டான். காருண்யம் கேடகம் நீதிமானாய் வாழுகிறவர்களுக்கு கத்தர் தருகிறார். இரண்டாவது பாருங்க, சங்கீதம் 32 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். நம்ம எது சூழ்ந்து கொள்ளுதான்? ரட்சண்ய பாடல்கள் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளு. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பாருங்க. பாடல்கள், ரட்சண்ய பாடல்கள் அப்படின்னா விடுதலையின் பாடல்கள். புலம்பு பாட்டு இல்லை, நிறைய பேர்கிட்ட புலம்பல் பாடல் சூழ்ந்துருக்குது, அது இல்லை. ரட்சண்ய பாடல்கள், மகிழ்ச்சியான விடுதலையின் பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக கத்தர் செய்கிறார். காலை வேளையில் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ரட்சண்ய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளணுமா? அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு மறைவிடமா இருக்கணும். அதே வசனத்துல பாருங்க, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். அப்படின்னா கர்த்தர் நமக்கு மறைவிடமா இருக்கும் போது மட்டும்தான் ரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த காலை வேளையில தகப்பனே என்னை ரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும், சந்தோஷ பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும். உங்க மறைவிடத்துல நான் இருக்கணும், கர்த்தருடைய மறைவிடத்துல நான் தங்கி இருக்கணும். அப்பதான் அந்த பாடல் வரும், ரட்சண்ய பாடல், விடுதலையின் பாடல் அப்பதான் வரும். வேற எதுவும் நமக்கு மறைவிடமா இருக்கக்கூடாது. பவுலையும் சீலாவையும் பயங்கரமா அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா பாருங்க, சிறைச்சாலையில இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் பாடல், அந்த ரட்சண்ய பாடல், அந்த விடுதலையின் பாடல் அவங்கள சூழ்ந்து கொண்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கத்தரை தான் அவங்க நம்பி இருந்தாங்க, கத்தரை மறைவிடமா வைத்திருந்தாங்க, தேவன் தான் புகலிடமா இருந்தார். அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அன்னைக்கு ராத்திரியில சபைய தொடங்குறதுல அவங்க சோர்ந்து போகவே இல்லை. விடுதலை கிடைச்ச உடனே வேற வேலைய பார்த்துட்டு போல, திரும்ப அதே வேலையை தான் செய்யறாங்க. சபை தொடங்கப்பட்டது. காலை வேளையில் ஆண்டவரே நான் நீரே என் மறைவிடமா இருக்கணும், கர்த்தரும் நம்முடைய மறைவிடமா இருப்பாரே, ஆனால் ரட்சணிய பாடல்கள், விடுதலை பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள செய்வார். எதற்கு கீழ் அடைக்கலமா இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 32:10. சங்கீதம் 32 சங்கீதம் 10 வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். காருண்யம் இன்னும் கேடகம் சூழ்ந்து கொள்ளும், ரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும், மூன்றாவது பாருங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை, இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியுமே தேவ கிருபை எவ்வளவு பெரியது. அனுபவிச்சிருக்கிறோமே நம்ம வாழ்க்கையில இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னா கத்தரை நம்பணும், கத்தரை நம்பணும், கத்தரையே நம்பணும், கத்தரை மட்டுமே நம்பணும். எல்லாத்தையும் நம்பின இல்லை, கத்தரைத்தான் நான் நம்புறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? முதல்ல நம்ம நீதிமானா வாழ்றோமா? ரெண்டாவது நாம எந்த மறைவிடத்துல இருக்கிறோம்? அவருடைய மறைவிடத்துல இருக்கிறோமா? உணாவது கர்த்தரை தான் நம்புறோமா? இவைகள் நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காருண்யத்தினால சூழ்ந்து கொள்ளுவேன், நிச்சயமா ரட்சண்ய பாடல்கள்னால உன்னை சூழ்ந்து கொள்ளுவேன், மாத்திரமல்ல கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் முடியல, இன்னும் ஒன்றே ஒன்று பார்ப்போம். நான்காவது சங்கீதம் 142:7. சங்கீதம் 142:7. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும், காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீ தயவு செய்யும் போது, எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நம்மளை சுற்றிலும் நல்ல மனிதர்கள், நீதிமான்கள், இது பெரிய ஆசீர்வாதம். நம்ம யாருனால சூழப்பட்டிருக்கிறோம்? நல்ல மனுஷர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நல்ல மனுஷன் மாதிரி நடிக்கிறவங்க இல்லை, நடிப்பாங்க, நம்ம கூடயே நடிப்பாங்க.
நம்ம முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பள்ளம் வெட்டின் இருப்பாங்க. நம்ம முன்னாடி நீங்க ஆஹா ஓஹோன்னுவாங்க, நீங்க ஜோமணி தான் அற்புதம் நடந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, நீங்க எது செஞ்சிட்டீங்க, நீங்க தந்த பணத்துல தான் நான் வாழ்றேன், அப்படி இப்படின்னு நம்ம முன்னாடி ஆ ஊன்னு பேசுவாங்க. ஆனா பின்னால போய் நம்மளையே தப்பா பேசுவாங்க, நம்மளையே மோசமா பேசுவாங்க, நம்மளையே மட்டமா பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களால சூழ்ந்து கொள்வது அது ஆபத்தானது, அது சத்துரு. காலைவெளியில் ஆண்டவரே நீதிமான்களால் நான் சூழ்ந்து கொள், நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணமுடையவர்கள் பரிசுத்தவான்களால் நான் சூழ்ந்து கொள்ளப்படணும், அவர்கள் என்னை சுற்றி இருக்கணும். அதற்கு தயவு தேவை, தேவதயவு தேவை. தேவதயவு இருந்தால் தான் அது நடக்கும். எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? காலைவேளையில் நான்கு காரியம் சொல்லியிருக்கிறேன். காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளணும், பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளணும், கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளணும், நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளணும். இது அத்தனையும் நடக்கிறதற்கு நீதிமானா வாழுங்க, அவருடைய மறைவிடத்தில் இருங்க, அவரையே நம்புங்க, அவருடைய தயவுக்காக காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா! நாங்கள் உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில நீங்க பேசின வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை சூழ்ந்து கொள்ள நீர் உண்மை உள்ளவர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறேன், ரட்சண்ய பாடல்களினாலே சூழ்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஹல்லேலூயா, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபையை தந்து சூழ்ந்து கொள்ளுகிறேன், எங்கள் வாழ்க்கையில் நீதிமான்களாலே சூழ்ந்து கொள்ளப்படுகிற தயவை தருகிறேன். அவைகளை பெற்று ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யும், அவர்கள் தேவைகளை சந்தியும் அற்புதங்களை செய்யும் நீர் நடத்தும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை பார்ப்போம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எசேக்கியேல் 20 அதிகாரத்திலிருந்து எசேக்கியேல் 36 அதிகாரம் வரை வாசியுங்கள். சங்கீதம் 32:7 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் உலகத்தால் சூழப்படாமல் தங்களை காத்து கொள்ள நாம் அதிகமாய் ஜெபிப்போம். உலகம் தேவ ஜனங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களால் சூழ்ந்து காக்கப்பட ஜெபிப்போம். கர்த்தர் நடத்துவார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற அதிகாலையில் தேவனோடு நேரத்தை கடைபிடியுங்கள். காலை 5:30 மணிக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இடைபடுவார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.